வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்ய புஷ்டாம் விபாவரீம். சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 11வது திருநாமம் பத்மா என்பது. இதற்கு அடியேனுடைய ஊரான கும்பகோணத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையே உங்களுக்கு ஒரு வரலாறாக எடுத்து சொல்கிறேன். 1572 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம், தமிழ் மாதங்களிலே கார்த்திகை மாதம். 1572 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று கும்பகோணத்திலே வாழ்ந்த சுந்தர தாத்தாச்சாரியர் என்ற பெரியவர், அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அவருக்கு அந்த பிரசவ வலி, லேபர் பெயின் வந்து விட்டது. அப்போ குழந்தை பிறக்கப் போகிறது. அப்போ அந்த சுந்தர தாத்தாச்சாரியர் என்பவர் தம்முடைய நண்பர்கள்ட்ட சொல்லி கொண்டிருந்தாராம், நல்லபடியாக பிரசவம் ஆகணும், நீண்ட நாள் கழித்து குழந்தை பிறக்க போகிறது, பெருமாள் அனுகிரகத்தால் நன்றாக பிறக்க வேண்டும் என்றெல்லாம் தம்முடைய நண்பர்களிடம் சொல்லி கொண்டிருந்தாராம். அப்போது நண்பர்கள் இல்லாமல் சொன்னார்களாம், பிரசவ வலி வந்து விட்டது, அடுத்து குழந்தை பிறக்க போகிறது, இன்று அனுஷ நட்சத்திரம், அன்று கார்த்திகை மாதம், அனுஷ நட்சத்திரம், நல்ல விசேஷமான நட்சத்திரம், குழந்தை பிறந்தா ரொம்ப பெரிய பக்திமானாக ஞானியாக வரும், அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை, எல்லாம் சொல்லி கொண்டு நம் ஊர் பெருமாள் சார்ங்கபாணி பெருமாள் 6வ முதாழ்வான் கும்பகோணத்தில் எழுந்தருளி இருக்கார், அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்று சொன்னார்களாம். இவரும் என்ன பண்ணாராம், எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு கும்பகோணம் பெருமாளுக்கு அபரியாப்தாமிருதன்னு திருநாமம், தமிழிலே 6வ முதன் என்று சொல்வார்கள், சம்ஸ்கிருதத்தில் அபரியாப்தாமிருதன்னு சொல்லுவா, அபரியாப்தாமிருதன்னு உன் பேரையே என் மகனுக்கு நல்ல ஆண் குழந்தையாக பிறந்தால் உன் பேரை வைக்கிறேன் என்று பிரார்த்தித்து கொண்டார். உடனே அப்போ பெண் குழந்தை பிறந்தா என்னன்னு கேட்க வேண்டாம், ஆணா பெண்ணாங்கிற விவாதத்துக்குள் தயவு செய்து போக வேண்டாம், அவரவருடைய விருப்பம்தான் இது. அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அபரியாப்தாமிருதன்னு பேர் வைக்கலான்னு எண்ணுகிறார். சரியா அந்த நேரத்தில் பார்த்தால் உள்ளே குழந்தை பிறந்து விட்டது என்ற அந்த செய்தி உள்ளிருந்து வெளியே வந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம், நம்முடைய நண்பர்கள் அவ ஜோதிஷ சாஸ்திரம் அறிந்தவர்கள், அவ சொன்னபடி அந்த கார்த்திகை அனுஷத்துல ஒரு பெருமாளுடைய அனுகிரகம், ஆண் குழந்தை பிறந்திருக்கா, குழந்தையை பார்க்க வேண்டும்னு ஆவலோடு உள்ளே போனார். ஆனா உள்ள போய் பார்த்தா குழந்தை அழவில்லை, அசையவில்லை, ஒண்ணுமே இல்லாம அந்த குழந்தை இருக்கு. உடனே பார்த்துட்டு ரொம்ப வருந்தினாரா, என்னடா இது, நாம ஏதேதோ எதிர்பார்ப்போடு வந்தோம், நமக்கு அப்படியே பகவான் ஒரு குழந்தை அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு நினைச்சோம், ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு, அபரியாப்தாமிருதன்னு பேர் வைக்கிறேன்னு பெருமாள் பேருனே சொல்லியாச்சு, ஆனால் குழந்தை அழலை, அசையலை, ஸ்டில் பர்த்னு மருத்துவர்கள்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறதே என்று சற்றே கலங்கி போனாராம். அவருக்கு வேற வழி தெரியல. கும்பகோணத்தில் எழுந்தருளியிருக்கும் தாயார் கோமளவல்லி தாயார், அந்த கோமளவல்லி மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தித்தாராம், தாயே என்னாச்சோ தெரியல, உன் கணவன் பெருமாள் அனுகிரகம், உன் அனுகிரகம் தான் ஒரு குழந்தைய கொடுத்த, ஆனால் அந்த குழந்தை இப்படி அசையாம பேசாம இருக்கே, ஏன் இப்படி செய்தாயோ தெரியவில்லையே, நீதாமா காப்பாற்றணும்னு மனசார கோமளவல்லி தாயாரை வேண்டி கொண்டாராம். திடீர்னு பார்த்தா அங்கே அப்படியே தாமரைப்பூ வாசம், திடீர்னு ஏதோ தாமரை காட்டுக்கு மத்தியில் இருப்பது போல தாமரை வாசம் கமழ்ந்தது. அந்த வாசத்துக்கு மத்தியிலே நீல நிற பட்டுப்புடவை அணிந்து கொண்டு ஒரு அழகான பெண், ஒரு 20 வயது மதிக்கத்தக்க, 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், 20 வயது சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு இளம் பெண் வருகிறாள். அவ வந்ததை பார்த்ததும் அப்படியே அவரவர் அசையாமல் நின்று கொண்டே இருந்தார்கள். அந்த பெண் நேராக உள்ளே வந்தாள், குழந்தையை கையில் எடுத்தாள், அப்படியே எல்லோரும் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் மாயமா இருக்கு, குழந்தையையும் காணோம், வந்த பெண்ணையும் காணோம். இப்போதுதான் எல்லோரும் சுதாரித்து கொண்டார்கள், என்னடா திடீர்னு தாமரை மனம் வீசியது, யாரோ ஒரு பெண் உள்ளே வந்தாள், குழந்தையை எடுக்க போனா குழந்தையையும் காணோம், அந்த பெண்ணையும் காணோம், என்னாச்சோ தெரியலையே. இப்போது அனைவரும் பதறத் தொடங்கினார்கள், குழந்தையை எல்லா இடத்துலையும் தேடுறார். ஏன்னா எந்த ஒரு பெற்றோருமே அது குழந்தை பேசுறது, பேசலை, அழுதுது, அழலை, அசைஞ்சது, அசையலை, அப்புறம் அவரவர் குழந்தை அவளுக்கு வசதி தானே, இப்போது பிறந்த குழந்தையை காணும்னா எவ்வளவு பதற்றமாயிருப்பார். அந்த சுந்தர தாத்தாச்சாரியர் என்பவர் ஒவ்வொரு தெருவாக ஓடுறாராம், என் குழந்தை எங்கே பார்த்தீர்களா, குழந்தை எங்கே பார்த்தீர்களான்னு ஓடுகிறார். ஓடினவர் கடைசியாக பார்த்தார், எங்கே தேடியும் கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கலன்னா பகவான்கிட்ட தான் போகணும், நேராக சார்ங்கபாணி பெருமாள் திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள
ஆறாவ முதாழ்வான் சாரங்கபாணி பெருமாளுடைய திருக்கோவிலை நோக்கி ஓடினாராம். பகவானே நீதான் கதி, ஒரு குழந்தையை கொடுத்த அது அசையல, அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை எங்கோ சென்று விட்டது, நீ கொடுத்த குழந்தையை நீயே கொண்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு ஓடினார். சாரங்கபாணி கோவிலுக்கு போனேன்னா முதல்ல தாயார் சன்னதி இருக்கும், கோமளவல்லி தாயாரை சேவித்து அதுக்கப்புறம்தான் பெருமாள் சன்னதிக்கு நாம் செல்ல முடியும். தாயார் சன்னதிக்கு நேர போனா தாயார் சன்னதி வாசலிலே நீல நிற பட்டு துணியாலே சுற்றப்பட்டு ஒரு குழந்தை இருந்தது. பார்த்தா இவருடைய குழந்தைதான். அது ஆச்சரியம் இல்லை, இப்ப அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தை இப்போது கை கால்களை அசைத்து கொண்டிருக்கிறது. அது கூட ஆச்சரியம் இல்லை, அந்த குழந்தையின் வாய் ஓரமாக பால் வடிந்து கொண்டிருந்தது. அதுவும் கூட ஆச்சரியம் இல்லை, அந்த குழந்தை எந்த நீல நிற பட்டு துணியாலே சுற்றப்பட்டிருக்கிறதோ அதே நீலப்பட்டாடையோடு உள்ளே கருவறையில் கோமளவல்லி தாயார் காட்சியளித்தாள். இப்ப என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நீல நிற பட்டாடையோடு கோமளவல்லி தாயார் தான் அந்த பெண் வடிவத்திலே வந்திருக்கிறாள். அசையாது இருந்த குழந்தையை எடுத்து தானே ஞானப்பால் ஊட்டியிருக்கிறாள். அந்த லக்ஷ்மி தேவி தானே ஞானப்பால் ஊட்டிட்டான்னா எந்த குழந்தைக்குத்தான் ஞானம் வராது? அப்படி அவளே ஞானப்பால் ஊட்டியிருக்கிறாள். ஞானப்பால் ஊட்டியதோடு இல்லாமல் தன்னுடைய குழந்தையின் அபிமானித்து தன்னுடைய வஸ்திரத்தையே கிழித்து அதுல அந்த குழந்தையை சுற்றி கிடத்தி இருக்கிறாள். கிடத்தியதோடு மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஞானம் வளரணும்னு தன்னுடைய கண்ணார கட்டாட்சித்து கொண்டே இருந்திருக்கிறாள். இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. அர்ச்சக சுவாமி அவர் இந்த சுந்தர தாத்தாச்சாரியார் சுவாமிகிட்ட சொன்னாராம், என்ன திடீர்னு குழந்தைய தேடி வந்தேளா, இங்க திடீர்னு குழந்தை இருந்ததுன்னார் அவர். இவர் சொன்னாராம், ஆமா என்னுடைய குழந்தை தான், யார் கொண்டு வந்து வச்சான்னு தெரியல. அர்ச்சகர் சொன்னாராம், எனக்கும் புரியல, தாயாருடைய நீல நிற புடவையில ஒரு பகுதியை யாரோ கிழிச்சு இந்த குழந்தை மீது சுற்றி இருக்கிறார்கள், யார் கிழிச்சான்னு தெரியலன்னாராம் அர்ச்சகர். இவருக்கு எல்லாம் புரிந்து விட்டது, எல்லாமே தாயாருடைய அனுகிரகம்னு இந்த சுந்தர தாத்தாச்சாரியார் சொல்ல அர்ச்சகர் சொன்னாராம், குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதா உத்தேசம்னு கேட்டாராம். அபரியாப்தாமிருத்தன்னு பெருமாள் பேர் வைக்கலாம்னு நினைச்சேன்னார். அர்ச்சகர் சொன்னாராம், தாயார் தன்னுடைய குழந்தையாவே ஆக்கிட்டா லக்ஷ்மி குமாரன்னு பேர் வைங்கோன்னாராம். ஏன்னா லக்ஷ்மிக்கு குமாரன், லக்ஷ்மிக்கு குழந்தைன்னு அபிமானிச்சுட்டா இல்லையா, அதனால லக்ஷ்மி குமாரன்னு பெயர் வைங்கோன்னாராம். அதே போல லக்ஷ்மி குமாரன்னு பெயர் சூட்ட அதுக்கப்புறம் லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியார்னு அவர் பின்னாடி பெரிய வித்வானாக பண்டிதராக விளங்கி விஜயநகர சாம்ராஜ்யத்துல மன்னர்களுக்கெல்லாம் ஆலோசகராக அப்படி பெரிய வித்வானாக பின்னாடி பெரிய ஞானியாக விளங்கினார். பல பேரை வாதங்களிலெல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்காலர் பண்டிதர் என்றெல்லாம் பின்னாடி விளங்கினார்னு வரலாறு. அவ்வளவு ஞானம் பின்னாடி கிடைச்சதுன்னா அதற்கெல்லாம் என்ன காரணம்னா ஞானப்பால கோமளவல்லி தாயார் ஊட்டி இருக்கிறாள். அப்படி பக்தர்களை சோதிப்பது போல் பெருமாள் தாயார் சோதிப்பதுண்டு. ஆனா அந்த சோதனை காலத்துல நாம் அவாதான் கத்தின்னு நம்பி அவ அனுகிரகம் பண்ணுவான்னு நம்பி இருந்தா பெரிய அனுகிரகத்தையும் அடுத்து செய்து விடுகிறார்கள். அதனாலதான் தாயாருக்கு பத்மா என்று திருநாமம். பொதுவா பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம். ஆனா இந்த பத்மாங்கிற 11வது திருநாமத்துக்கு டாக்டர் சிவுவே கருணாகராச்சார சுவாமி விளக்கம் அருளும் போது சர்வஜ்ஞா அம்பா ததஷ்ச பத்யேமம், பத்மாங்கிறதுக்கு ஞானமே வடிவெடுத்தவள்னு அர்த்தம் கொடுத்திருக்கார். ஏன்னா பத் தாத்தோகோ மன் யோகே பத்மம், பத்மம்னா பத்து பிளஸ் மா பத்மான்னு சொல்றோம். பத்து என்ற வார்த்தை ஞானத்தையும் குறிக்கும். அதனால பத்மா என்று சொன்னால் ஞானமே வடிவெடுத்தவள், ஞானம் நிறைந்தவள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பத் என்றால் ஞானம், பத்மா என்றால் ஞானத்தை அருள்பவள், ஞானமே வடிவெடுத்தவள். அதுதான் 11வது திருநாமம் பத்மா. நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பத்மாயை நமகா என்று திருக்குடந்தை கோமளவல்லி தாயாரை தியானித்தபடி சொல்லி வந்தால் நமக்கும் உயர்ந்த ஞானம் கிட்டி நாமும் நல்ல பண்டிதர்களாக ஸ்காலர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அப்படி மாபெரும் சபைகளிலே நடந்தால் மாலைகள் விழும்படியான பண்டிதர்களாக விளங்க தாயார் அருள் புரிவாள். நன்றி, வணக்கம்.